வணக்கமங்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, இந்த ஆப்பிரிக்கா காட்டுப்புலி இந்த பாட்டை நம்ம பற்றி நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்திருக்கோம் ப்ரோ. ஆப்பிரிக்கா காட்டுப்புலியை பற்றி நீ பேசுகிற மேசன்னு சொல்லிட்டு இருக்க, அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலாக அது இந்தியாவோட சேர்ந்த தமிழ்நாட்டில் கமலஹாசன் நடித்த ஆளவந்தானில் வந்து ஆப்பிரிக்கா காட்டுப்புலி கிடையாது. ஃபாரின் கண்ட்ரியில் இப்போ அம்பானி குடும்பத்துக்காக திருமணத்தில் 45 கோடி வாங்கி பாட்டு பாடம் வந்த கிட்டி பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்காதவங்களுக்கு அவங்களுடைய வீடியோஸ் லிங்க்ஸ்லாம் கீழே கொடுத்து விட்றேன். ஒரு 3 வீடியோ சாங்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ரொம்ப மெசேஜான ஒரு 3 வீடியோ சாங்ஸ் இருக்குது. அந்த 3 வீடியோ சாங்ஸை வீடியோ கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். இவ்வளோ நாள் நம்மளை பார்த்து பயணித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வியூ கிடைக்கும். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுவோம். இப்போ மொதல் வீடியோ ஒன்று பண்ணுவோம். அவங்க பண்ணியிருந்த ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்பிரிக்கா காட்டுப்புலி இருக்குல்ல, அதோட ஒரு அல்ட்ரா ஃபாரின் கண்ட்ரி வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். வாங்க வீடியோ போகலாம். எடுத்தோடனே ஒரு அழிஞ்சு போன நகரத்தை காட்டுறாங்க, அதாவது டிஸ்ட்ராய்டான ஒரு ஏரியாவில், அதாவது மெக்கானிசம்லாம் இருக்கும், டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் அழிஞ்சு போய் ஒரு எலக்ட்ரானிக்கல் லைட்லாம் அவங்க கிடக்கும் பார்த்தீங்களா. குப்பை ஒரு சென்னையில் இருக்க அந்த கார்பரேஷன் குப்பை கழுக்கும்ல, அந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கு. ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்து அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் லைட்லாம் பழுதழிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே மட்டும் சென்டரில் ஒரு ரோபோட் கிடக்கு, ஒரு அந்த காலத்து ரோபோட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈஜிப்டில் இருந்த ஒரு டெக்னாலஜி ரோபோட்னு வச்சுக்கோங்க. அந்த நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இருக்க அந்த பட்டையை பார்த்தீங்கன்னா நாமம் மாதிரியும் நடுவில் இருக்கிற அந்த திலகம் மாதிரி இருக்கும். இதை நீ அப்படியே கொஞ்சம் திருப்பதியோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கந்தனா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, கன்ஃபார்மாக கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த பட்டையை பார்த்தோன்னா நமக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு, நாமம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நாமம்னா எங்கே வரும், திருப்பதி வரும். திருப்பதினா வந்து கந்தங்கூட்டம் வரும். கந்தங்கூட்டம்னா எங்கே வருது, உங்களுக்கு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாமத்தை வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. சும்மா இந்த ரோபோட் வந்து ஒரு ராணி வராங்க, இந்த ராணி வந்து இந்த ரோபோட்டுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு அப்படி தான் நடக்குது, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. டைமென்ஷன் சம்மந்தப்பட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டைமென்ஷன் மில்கி வேஸ் இதை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அந்த பாட்டிலேயே அந்த வரிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க, நிறையா ரகசியங்களை இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் படிங்க, அந்த இங்கிலீஷ் நல்லா கிளியராக புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டு புரியும். ஸோ நம்ம சொல்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும், நிறையா சொல்லியிருப்பாங்க விஷயங்கள். இது தமிழில் கூட நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், கீழே சப்டைட்டில் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது, தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அதில் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்குவோம், நீங்கள் மிகவும் ஹிப்னாடைஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மைக் வாங்கியில் இந்த நம்ம கூட சொடக்கு போகிறது கூட ஹிப்னாடைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை, அந்த மாதிரி செய்கிறீர்கள் அப்படின்றாங்க. யார் சொல்கிறா, ராணி. ராணின்ற காட்டுறதுக்கூடிய அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி இருக்குது. நீங்கள் பிசாசாக இருக்க முடியுமா, அதாவது நீங்கள் தேவலாக இருக்க முடியுமான்னு கேட்குது. நீங்கள் ஒரு தேவதையாக இருக்க முடியுமா, ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் ரைட்டை யூஸ் பண்ணுறீங்களா லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை, மேக்னெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எங்கே நீங்கள் குறித்து பார்க்கணும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒரு சீக்ரெட்னு சொல்லி ஒரு மூவிஸ் போயிருக்கும். நீங்கள் ஒரு காந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இருக்க முடியும். ஐ மீன், இந்த பிரபஞ்சத்தில் முழுக்க அந்த ஆட்டம்ஸ் தான் இருக்குது, உடம்புக்குள்ள இருக்க ஆட்டம்ஸ் தான் எல்லாமே எல்லா வேறு வேறு வேரியேஷனில் இருக்குது. நமக்கு எது என்ன தேவையோ அதை நம்ம இருக்க முடியும். அதை தான் வேறு மாதிரி வரிகளும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வரிகளுக்கும் அர்த்தம் இருக்கும், அதுக்கு 2-3 அர்த்தத்தை வச்சுருப்பானுங்க அவனுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயத்தை சொல்ல வரணும்னு நம்ம கடத்திக்கணும். அவ்வளோதான், டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ. அதை முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், க்ளோவிங் அதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. ஒருத்தன் அந்த ஆற்றல் சக்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான், பிரபஞ்ச சக்தி எடுக்கிறான், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபேஸ் க்ளோவிங்காக இருக்கும், அவனுடைய பாடி இந்த மாதிரி சன்லைட்லாம் கிளிட்டர் ஆகும். அது டைமண்ட்ஸ் கிறிஸ்டல் பாடிலாம் சொல்லுவாங்க, அது நம்ம வேற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க, டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட இதில் பேசியிருப்பாங்க. டிஎன்ஏவும் காட்டிட்டு போனாங்க, அனதர் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரி பேசுவாங்க. அதாவது இந்த இப்போ வரக்கூடிய இந்த கேரக்டர் ஏலியன் மாதிரி கட்டியிருக்காங்க, ஏலியன் இங்கே வந்து ஒரு ரோபோட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டியிருக்காங்க, ரோபோட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது கொலாபரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலப்பு திருமணம்னு வச்சுக்கோங்க. வானதுலேருந்து வரும்போது ஏலியனாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒவ்வொரு கேரக்டராக மாறும், அதுக்கப்புறம் கடைசி ஹியூமன் ஃபார்ம் மாதிரி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஹியூமன் ஃபார்ம்ஸ் மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகும், அதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனந்தர் வேர்ல்டுலேருந்து வரக்கூடிய ஒரு உயிரினம், ஹியூமன் பீங்ஸ் என்னென்னா வச்சுக்கோங்க, அது பார்க்குறதுக்கு இடத்துக்கு வரும்போது கூட முழுமையான பெண் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட்டே இருக்குது, உங்கள் கண்ணை தரங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கண்ணை தரங்கன்னு சொல்லும் போது ரெண்டு இந்த ஜெமினி கேரக்டர் மாதிரி இந்த பிம்பம் ரெண்டு டைமென்ஷனை குறிக்கிறதுக்காக ரெண்டு ஃபேஸ் காட்டுவாங்க, அதாவது லிப்ஸே வந்து ரெண்டாக காட்டுவாங்க. அது கண்ணை ஓப்பன் பண்ணும்போது கண்ணை கவனிக்கலை, ரைட் ஐயை காட்டுறாங்க. ரைட் ஐயாவது சூரிய ஆற்றல், சூரிய ஆற்றலில் கிரகிக்கிற கூட்டம், சந்திர ஆற்றலில் கிரகிக்கிற ஒரு கூட்டம். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், ராசிகளில் வந்து இன்றைக்கி கூட நான் ஒரு ராசியை பற்றி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். ராசியில் ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போது ஜெமினின்னு வச்சுக்கோங்களேன், ஜெமினி ராசி வந்து மெர்க்குரியை
ஆதிக்கமாக வச்சுருக்கு. அந்த மெர்குரியை வந்து இன்னொரு ஒரு ராசியும் ஆதிக்கமாக வச்சுருக்கு. அப்போ ஒரு சில கிரகத்துக்கு ரெண்டு ராசிகள் வந்து ஆதிக்கமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும் போது தனித்து நிற்கக்கூடிய ராசி, அதாவது தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். ஸோ அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூரிய ஆற்றலில் கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யார் அப்படின்னா சிம்மராசி. சந்திர ஆற்றலில் கிரகிக்கக்கூடிய ராசி எதுனா கடகராசி. கடகராசின்றது எர்த்து. எர்த்துக்கு நீர் இருக்குல்ல, கடல் நீர். கடல் நீரை கட்டுப்படுத்துறது தானே நிலவோட, பார்த்துருப்பீங்க அவங்க படிச்சிருப்பீங்க அதெல்லாம். நிலவு இல்லைன்னா இங்கே பூமியில் இந்த அலைகளே வராது, பல காலநிலை மாற்றங்களும் வராது. ஸோ அந்த நீர், நீர் தானே நீரின்றி அமையாத உலகன்றது சும்மா சொன்னாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா நிலவை குறிச்சிருது. அப்போ இது உயிர் உருவாக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான காரணமே நிலவுன்றது தான். உயிர் உருவாக்கத்துக்கு, உயிர் சுழற்சிக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஆனால் சூரியன் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு பயன்பட்டுருக்கு. சூரியன் இல்லைன்னா இங்கே பயிரே வந்திருக்காது. இதெல்லாம் வேறு கான்செப்ட். சூரியன் இல்லாட்டியும் இருளில் வளரக்கூடிய செடிகள்லாம் இருக்குது. இரவில் மட்டுமே பூக்கக்கூடிய பூக்கள் இருக்குது. இரவில் மட்டுமே வெளியே வந்து இன்றைக்கி வாழக்கூடிய விலங்குகள்லாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இந்த வீடியோவோட எக்ஸ்ட்ரா ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்றைக்கி தான் நான் படித்தேன் இந்த சந்திரன் சூரியன் இதை பற்றி கொஞ்சம் படித்தேன். ஸோ அதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அவங்கள கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் நிறையா வார்த்தைகள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது வேற ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஏலியனுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கலப்பு ஒரு சில விஷயங்கள் 18+ வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான் நிறையா இருக்கும். அதை ஒரு சில விஷயங்கள் பேச முடியாது. அந்த பாட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 18+ ஆனவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஏலியன் மாதிரி காட்டினாங்க, இப்போ ஒரு ராணி மாதிரி காட்டுறாங்களா. அது தலையில் 7 இந்த டிஃப்ரெண்ட்டான அந்த டிசைன் பண்ணிச்சிருக்காங்க, 7 வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து கிளியை காட்டுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளின்றது வந்து யாரை குறிச்சது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ராணி கேரக்டரில் ரொம்ப கம்பீரமான ஒரு ராணி அப்படி யாருன்னா உலகத்திலே ஒரு முக்கியமான ராணிகளை சொல்லுவீங்க. டக்குன்னு யாரை சொல்லுவீங்க, எலிசபெத் ராணி சொல்லுவீங்க. அந்த எலிசபெத் ராணிக்கெல்லாம் ராணி முன்னாடி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், மதுரையை சேர்ந்த மீனாட்சி. ஸோ அவங்களுடைய அடையாளம் என்ன, கிளி. இங்கே ஒயிட் கிளி கட்டிப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஒயிட் கிளியை காட்டினோட அடுத்து இவங்களை ஒயிட்டா மாறிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரமா அந்த ராணி தான் வரான்றத டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. ஆதியில் இருந்த ஏலியன், அதாவது கதை சொல்லுவாங்களே ஏலியன் கதை, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய முக்காவசி இடத்துலையும் இந்த ராணி தான் உள்ள வரான்றதை அடுத்து இந்த ஒயிட் கலர் காட்டும் போது அதுலேயும் 7 கலரில் டிசைனில் மண்டையில் வச்சுருப்பாங்க. அந்த 7 டிசைன் மாதிரி இருக்குல்ல, அந்த 7ன்றது என்ன, சப்தகன்னி. நான் வச்சுக்கோங்க ஆப்பிரிக்கா காட்டுப்புள்ளியோ எதுக்கு ப்ரோ இது கூட கனெக்ட் பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்கணும். அது காரணம் என்ன அப்படின்னா அது இவங்கள தான் குறிச்சதுன்னு சொல்கிறதுக்காகவே இந்த பாட்டில் ஒரு வரியில் வரும்போது அந்த லயனை காட்டுவாங்க. முதல் இந்த பாம் பிளாஸ்ட் அங்கே ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த பூமியில் நடக்கக்கூடிய போர்களுக்கு இதுக்கெல்லாம் காரணமே இவ தான் அப்படின்றத காட்டுறதுக்காக முதல் பிளாஸ்டிங் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் புளியை காட்டுவாங்க. மானாக நான் வந்தேன், புளியாக நீ வந்தா, எங்கள்கிட்ட ஒரு பாட்டு வரும்ல ஆப்பிரிக்கா காட்டுப்புள்ள. அந்த அந்த வரிகளை நீங்கள் நோட் பண்ணுங்கள், வரிகளுக்குள்ள தான் பல ரகசியங்கள் இருக்குது. அதே மாதிரி அப்புறம் ரெப்டிலியன்ஸ் காட்டுவாங்க. ஒரு ஊர்வனையை சேர்ந்த ஒரு பள்ளி இனத்தை சேர்ந்தது ஒரு பூச்சியை சாப்பிடுது. ஸோ ரெப்டிலியன் உள்ள கனெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஷாட்டில் என்ன காட்டுறாங்கன்னா திருப்பி போர் நடக்கிற மாதிரி, பாம்பு பிளாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி, ஸோ ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு போர்க்காட்சி நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பி இன்டர்கோஸ் அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் கண்ணை காட்டுறாங்க. இப்போ கண்ணோட பரிமாணத்தை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கண் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேற ஒரு பரிமாணம் மாறுது. அங்கே பார்த்தீங்கன்னா மானை வந்து சிங்கம் வந்து வேட்டையாடுற மாதிரி, அப்போ புலி இப்போ சிங்கம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கண்ணை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்ணை நோட் பண்ணுங்கள். இப்போ இருக்க பெண் புலிகள் ஒரு ஃபோட்டோ கூட நான் எடுத்து கொடுத்து காட்டுறேன். அந்த ஃபோட்டோவில் பெண் புலியோட கண் இப்படி தான் இருக்கும், அப்போயும் ரைட் கண்ணை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிறுத்தை. ஸோ இந்த புலி இனத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமே இவங்களை குறிக்கின்றது தான் காட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும் சிறுத்தை, சிறுத்தை கூட்டம் ஒன்று இருக்குது, புலி கூட்டம் ஒன்று இருக்குது, சிங்க கூட்டம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பூனை இனத்தை சேர்ந்தது தான். டோட்டலாக எல்லாமே ஒரே லைனேஜ் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லவ் பேஸ் இருக்குல்ல, லவ் பற்றி பேசுகிறாங்க. அதாவது இவங்களை நம்ம வந்து நம்மளுடைய கொடுக்கக்கூடிய இந்த அன்பு கேரிங் அதை வச்சு நம்மளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னு அவங்க தெரியும், பாய்சன் வச்சு என்ன ஃபுல் பண்ணுங்கன்றாங்க. பாய்சன் நீங்கள் எதை குறிக்கணும் அப்படின்னா விஷமாசகம் அப்படின்னு கேட்டால் ஒரு சிலவங்களாம் பேச்சுவார்த்தை சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களை பார்த்து இதெல்லாம் விஷம், உடம்புல ஒரு விஷம் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷம் சொல்கிற காரணம் என்ன, உடம்புல என்ன விஷமாக ஓடப்போகுது கிடையாது. அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய செயல்பாடுகளும் விஷமித்தனமாக இருக்கும். ப்ரோ இந்த பாய்சனோட ஏன் ப்ரோ குடிக்கிறாங்க, பாய்சனை குடிச்சா செத்து போயிடுவோம். ஸோ அது கெடுதல் தானே. அதே மாதிரி ஒரு சில மூலம் விஷம் சொல்கிற காரணம் அவங்க கெடுதல் பண்ணுவாங்க. ஸோ அதனால விஷம் சொல்லுவாங்க. இதில் என்ன குறிக்க வருது அப்படின்னா நெகட்டிவ் சைடை தான் சொல்ல வராங்க. பாய்சன்ற வார்த்தை வந்து நெகட்டிவ் சைடு. இந்த நெகட்டிவை வச்சு நீ கெட்டது செஞ்சு என்னை ஃபில் பண்ணுன்றாங்க. அதாவது நீ கெட்டது பண்ணிக்கிட்டே போனேன் எனக்கு அது அதிகமாகுன்றாங்க. இங்கே இருக்க ஹியூமன்ஸ் கெட்டது பண்ணி கெடுதல் பண்ணி அவனுடைய கர்மவினை அதிகமாகச்சுன்னா ராணிக்கு ஆற்றல் அதிகமாகும்னு அர்த்தம். இங்கே கெடுதல்னா என்ன, ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறது, ஒருத்தனை கொள்வது, ஒருத்தனை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கெடுதல் தானே. இந்த கெடுதலை பூமியில் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா
ராணியோட ஆற்றல் அதிகமாகும், அதனால தான் பாய்சனை வச்சு என்னை ஃபீல் பண்ணுன்றா, வேற ஒன்றும் கிடையாது. டேக் மீன்னு சொல்லிட்டு என்னை எடுத்துக்க எடுத்துக்கன்னு சொல்றாங்க. ராணி அப்படி தானே எல்லா மண்டைக்கு ஏறுறதானே, அந்த மண்டைக்கு என்ன எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றதா சொல்லுது. அடுத்த சாட்டில் என்ன சொல்றாங்க, ஒரு மான் குட்டி காட்டுவாங்க, இந்த மான் அடிக்கடி காட்டிட்டே இருப்பாங்க, அது காரணம் என்ன, ஆப்பிரிக்கா காட்டுப்புலி, இதுக்கு தான் இந்த கனெக்ட் பண்றது. அடுத்து ஒரு பெரிய மான் சாகுது, சிறுத்தை அடிக்குது. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க கர்ம வினையை செய்யுங்கன்னு சொல்ல வராங்க. பா மானா வருது இந்த ராணி, வந்து மானா வருதான், இன்னசென்ட் மாதிரி வருதான். இங்கே ஒன்றா ஒரு விஷயம்னா, பிரச்சனையை இவனே உருவாக்குவான், அதுக்கு சொல்யூஷனாகவும் இவனே வருவான். இதை தான் இங்கே இன்டெரக்டாக சொல்கிறாங்க. மானா இவங்க வருவாங்களாம், புளியை வச்சு மான் அடித்து சாப்பிட வச்சுருவாங்களாம், அதாவது இவங்களுக்கு இவங்களே பலியாயிடுவாங்களாம். பலியாகிட்டு அந்த கர்மவினியை புளி மேலே போடுறது, அந்த புளியை வச்சு அதுக்கப்புறம் புளியை டேக் ஓவர் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புளி, சிறுத்தை, சிங்கம் இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி அதை வச்சு வியாபாரத்தை பண்ணுறது, அதாவது இதுக்கு தேவையான வேலையில முடிச்சுக்கிறது. இதுக்குள்ளே பல அரசியலை பற்றி நான் ரொம்ப நுணுக்கமாக பேசியிருக்கேன், திருப்பி வர்றது கேளுங்க. இப்போ திருப்பி கண்ணு டேன் ஓவர் ஆகுது, அதாவது ஏலியன் பேசியிருக்கோம், கண்ணு திருப்பி மாறுது, ஒவ்வொரு டைமும் கண்ணு மாறும். அப்புறம் அந்த ராணி வந்து என்டர் ஆகுது, அந்த பூமிக்குள்ளே என்டர் ஆகுது, அதாவது அந்த அந்த ஒரு ஒரு கேலக்சி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு எர்த் வச்சுக்கோங்களேன், வேற ஒரு டைமென்ஷன் இருக்க கூட ஒரு எர்த்து, அங்கே இறங்குது, அதெல்லாம் அழிஞ்சு வச்சு அங்கே இருக்க ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த ஒரு ரோபோட் மட்டும்தான் இருக்குது. அந்த ரோபோட்டை பார்த்து திருப்பி இது ஆழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்நிலை அப்படின்னா என்ன, ஆழ்நிலை அந்த டீப் கான்சியஸ் இருக்குல்ல, அந்த கான்சியஸுக்குள்ள உள்ளே போகிறது. ஸோ உங்கள் டீப் கான்சியஸில் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ணப்படும், அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரெயின், டீப் பிரெயினை வந்து ஆக்சஸ் பண்ணுறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க மூளையை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. இல்லை, இந்த மூளைன்ற ஒரு மிகப்பெரிய சிறையை விட்டு நம்ம வெளியே வந்தால் தான் நாம யாருன்றதே புரியும். அதை புரிஞ்சுக்கணும்னா முதல் இங்கே நடக்கிற விஷயங்கள் புரியணும், அதாவது சீப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, சீப் பாலிடிக்ஸ் புரிஞ்சாதான் டீப் பாலிடிக்ஸ் புரியும், ஒன் அனதர் லெவல். ஸோ அடுத்த லெவலுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோபோட்டை எழுப்புறக்காக இறங்குறாப்புல ஆளு, லக்கி ஸ்டார், நீ என்னோட லக்கி ஸ்டார்ன்றாங்க. பட்டா போட்டிருக்கு, பெருமாளை கனெக்ட் பண்ணுது, கந்தனை காட்டுது, கந்தனுக்கு வந்து கந்தன் வந்து ராணிக்கு லக்கி ஸ்டார், நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ராணியை காப்பாற்றுனதே அவர் தானே. உங்களோட வைப்ரேஷன், உங்களோட அதிர்வு எல்லாமே எனக்கு வேணும், நான் உணரணும்னு நினைக்குது, அதாவது பூமியில் வாழக்கூடிய மனிதர்களோட உணர்வுகள், மனிதர்களோட வாழ்க்கை இதெல்லாத்தையும் உணரணும், அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்குது. ஏன் அப்படின்னா, அதனால மனுஷனாக வாழ முடியாது, அதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை அது அப்படி வாழ்ந்து சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணியிருக்கு. இப்போ பிரெயின் தானங்க எல்லாமே, நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் ஒரு ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறோம், ஒரு பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா, இதுக்கான காரணம் என்ன, அந்த பிரெயினில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் தானே, அதை அதை உணர்றோம் பார்த்தீங்களா, அதை உணர்றக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த அணுக்கள் மாற்றம், இந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் தானே, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்டில் நியூரான்ஸ் வந்து ஒரு சில ஸ்பார்க் கொடுக்குது, அந்த ஸ்பார்க் கொடுக்கும் போது ஒரு நமக்கு ஒரு டோபமைன் மாதிரி சுரக்குது, அதுதான் இது நடக்குது, இது இயல்பாக நடக்குது நம்ம செய்யிட்டது. ஆனால் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொருத்தவனையும் ஃபீல் பண்ண வச்சு அதை அவள் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். கெடுதல் பண்ணினாலும் அதில் ஒரு சந்தோஷம் அடைகிறா, அவள் மூளையை டேக் ஓவர் பண்ணிட்டா ஆல்ரெடி. அந்த டேக் ஓவர் பண்ண மூளையினால என்னென்னலாம் பண்ண முடியுதோ பண்ண வச்சுட்டு அது மூலிமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நம்மளை வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோதான், வேறு ஒரு விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்து வெளியே வந்து நம்மளை வந்து இது கவலை, இதில் வந்து நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இதுலேருந்து வெளியே வந்து நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுக்காக தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மனித பிறப்புன்றது வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழணும், இது இறுதியில் போய் சேரணும், அதை எங்கே சேரணுன்றது முக்கியம். நீங்கள் ராணி சைடு சேர்றீங்களா, அதாவது ராணி சைடுன்னு சொல்லி சின்ன விஷயத்தில் முடிக்கல, அது பெரிய கான்செப்ட் இருக்குது, ராணிக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, பட் நமக்கு ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ராணி சைடு சேர்றதுக்காக போகிறோம்னா கெடுதல், கெட்டது, மக்களை அறிமுகப்படுத்துறது, இதெல்லாம் போர், இதெல்லாம் வச்சுக்கோங்க. நம்ம சைடு சேரணும்னா மனிதர்கள், இயற்கை நேசித்து எல்லாத்தோடய அன்பாக கருணையாக வாழ்ந்துட்டு போகிறது. ஸோ இது எங்கே சேர்றதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, மனிதர்களுடைய முடிவு தான். இந்த முடிவு டிசிஷன் வந்து கடவுள் தலையிட மாட்டாங்க, எதிரியும் தலையிட மாட்டான். என்ன ஒரு விஷயம்னா, உங்களை அதை முடிவு எடுக்க வைப்பாங்க, இதுதான் உனக்கு பெஸ்ட்டு, இது நல்லது அப்படின்ற மாதிரி உருவாக்கி உங்களை மண்டைகளுக்கு உள்ள எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் பிரெயின் வாஷ்ன்றது, அதான் சொல்லியிருப்பாங்க நிறைய டைம். மார்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த மார்ஸுக்கும் பூமிக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்குது. இந்தியாவிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஒரு அனுப்பின ஒரு செயற்கைக்கோள் மார்ஸுக்கு போச்சு. இவ்வளோ நாடுகள் இருக்குது, பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இருக்குது, யாராலையும் அனுப்ப முடியல, ஆனால் இந்தியா அனுப்பிச்சு. அதே மாதிரி தான் நிலவுக்கும், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய பெரிய நிறுவனங்கள் ட்ரை பண்ணிச்சு, மிஸ் ஆச்சு, ஆனால் இந்தியா சக்ஸஸ் பண்ணிச்சு. இது இந்தியாவால் மட்டும்தான் முடியுமான்னு கிடையாது, இந்தியாவில் இருக்க டிஎன்ஏனால தான் நிறைய விஷயம் முடியுன்றது இன்டைரக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை சொன்ன மாதிரி தான் பிறப்பின் தத்துவம் தான் எல்லா விலங்குகள் உயிரினங்கள் இன்டர்க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, ஒரு உயிர் உருவாகிறது, திருப்பி ஒரு உயிர் சுழச்சியில் சாகிறது, திருப்பி சொல் இந்த ரொட்டீனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரொட்டீன் வச்சு ஆற்றல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை தாங்க மேட்ரிக்ஸில் சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸில் அவங்களுடைய மூளையில் நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் பரிமாற்றத்தை வச்சு அவங்க சார்ஜாக பயன்படுத்தி அந்த ரோபோட்ஸ் பயன்படுத்தும்ல மேட்ரிக்ஸில். ஸோ அது மாதிரி தான். அப்புறம் அந்த ரோபோட்டை எழுப்பி விட்டு அந்த ரோபோட்டுக்கு சக்தியை கொடுத்து கிஸ் பண்ணுது, கிஸ் பண்ணோடனே டேக் மீ பண்ணிடுச்சு, அவர் ஹியூமனாக மாற்றிடுச்சு, அதாவது ஹியூமன் மாதிரி ஒரு ஃபார்மில் மாற்றிடுச்சு. இங்கே தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல பாருங்கள், 2030 காகம்ன்றதே அழிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போனை பார்க்கும்போது, எனக்கு ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது எனக்கு காக்காவோட ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், சிமிலராக ஒரு சில பேர்ட்ஸ்க்கெலாம் அப்படி தான் இருக்குது, பட் ஆனால் பறவைகள்லாம் இல்லை, எல்லாம் ஒரே இடத்துல தானே வந்துச்சு.
இந்த சைஸில் இருக்க பறவை யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு காக்கா மாதிரி தான் இருக்குது. அதோட ஸ்கெலிட்டனை செக் பண்ணும்போது சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி. காக்கா அழியுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஆற்றல் அழிச்சிட்டாங்கன்ற அர்த்தம், புரியுதா? 2030 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்னாடி பாருங்கள், சன்கிளாஸு, ஹியூமன்ஸோட சன்கிளாஸு 2011 நோட் பண்ணிக்கோங்க. இது 2011 ஆரம்பிச்சிருக்கு, 2011 உருவாக்குன ஹியூமன் சன்கிளாஸு. மனிதர்கள் மனிதர்களோட முன்னோர்கள், முன்னோர்கள் அழித்த பிறகு தான் மனிதர்கள் அழிச்சிருக்காங்க. இதுதான் மேட்டர், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் முன்னோர்கள் தொடர்பு தடுக்கிறதுக்காக அரபிக் கண்ட்ரீஸ்லாம் இப்போ ரீசெண்டாக காக்காவெல்லாம் கொண்டாங்க, தெரியும் நினைக்கிறேன், நியூஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்ட்டுன்னு சொன்னேன், இப்போ முழுமையான மனுஷியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மான் பாதி பெண் பாதி, புரியுதா அவங்களுக்கு? பெண்ணை எதுக்கு மானோட ஒப்பிடுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு மானோட பெண்ணை ஒப்பிடுறாங்க, இது காரணம் என்ன? ராணியை குறிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. பட் இது வந்து நம்மளுடைய வளர்ப்பு தான் இருக்காது, இவங்க உருவாக்கி உள்ளே கொண்டு வந்ததாக தான் இருக்கும், இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும். இதில் அதே மாதிரி பெண் பாதி மான் பாதி அப்படிதான் இருப்பாங்க, ரெண்டு பேரும் நடந்து கிளம்பி போகிறாங்க. இதோட பாட்டு முடியுது. இந்த ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆனால் இவங்களோட 2-3 பாட்ஸ் நான் பார்த்தேன். அந்த பாட்டு இன்னும் நிறையா இருக்குது போல், ஆனால் இந்த 2-3 பாட்டு இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதுக்கு தான் அம்பானி குடும்பத்துக்குள்ள வந்திருக்காப்புல, அம்பானி குடும்பம் போட்டிருக்க ஒரு பட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பட்டையை பற்றி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அந்த பட்டை மாதிரி தான் இவங்க இப்போ இந்த பாட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். சிமிலர் கனெக்ஷன், அதே அம்பானி குடும்பத்துக்கு 45 கோடி சம்பளம் கொடுத்து இந்த அக்காவை பாட கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு விஷயம் புரியும் நினைக்கிறேன், கந்தன் கூட்டம் எதுக்கு உங்களுக்கு கூப்பிடுதுன்னு. ஏன்னா விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் மேலே உட்காந்துருக்காங்க, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க மேலே உட்காந்துட்டுருக்காங்கன்னு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு அவங்க வியாபாரமாக்கி மக்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. நம்ம அதை சொல்லி அவங்கள புரிய வச்சு நீங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்கவனா ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோதான் விஷயம், ஃப்ரீடம்ன்றது வந்து நமக்குள்ளே கொண்டு வருது, வெளியே இருந்து ஒருத்தர் நம்ம கொடுக்கறது கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று நாங்கள் அழிச்சிருவோம் மார்ஃபியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.